இப்போ நமக்கு கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வந்து இனிப்பை வச்சு ஒரு கோதுமை அப்பம் செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் தேவையான அளவு ஜீனி எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் தேவையான அளவு, அப்புறம் சிறிதளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் நம்ம மாவை கலக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர், இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும், கொட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது ஏலக்காய் தூளையும் அதில் போட்டுக்கிறோம். நம்ம ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது தேவையான அளவு நமக்கு ஜீனி சேர்த்துக்கிறோம், ஒயிட் சுகர். ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டால் ஜீனியை வந்து நம்ம கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எனக்கு ஜீனி நல்லா வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நமக்கு அந்த மாவு எல்லாம் போட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்க அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவையான அளவு வாட்டர் அதோட சேர்த்து நல்லா கரைச்சி விடணும் அந்த மாவை. ஸோ நல்லா அப்போ கரைச்சி விடணும். நம்ம அப்போ செய்கிற அளவுக்கு தேவையான பதத்துக்கு நல்லா கரைச்சி விடணும். இப்போ நம்ம வந்து கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு மாவை கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ அதை கரண்டியில் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம போண்டா மாதிரி போடுறதுனா மாவை கொஞ்சம் கெட்டியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். இது அப்பங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தனியாகவே எடுத்துக்கிட்டோம். இப்போ கரண்டியில் எடுத்து நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நாம் கரண்டியில் ஊற்ற போகிறோம். ஸோ ஃபைனலாக இப்போ நமக்கு நம்ம ஊற்றின அப்பம் ரெடி ஆகிடுச்சு, கோதுமை அப்பம். இப்போ நல்லாவே அது வெந்து நல்லா கொதிச்சிருச்சு, வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கிறோம். கடாய் எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெயும் நிறையா இருந்துச்சுன்னா ஊற்றி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு மூணு டைமாக போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம்.